ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸுடைய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கிளாஸுடைய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறது, அதே மாதிரி கிளாஸுக்கு வெளியே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது சின்ன டாபிக் தான், பட் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கிளாஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அதாவது கிளாஸுனா என்ன, ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸில் சொன்னோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வேரியபிள்ஸை வந்து நம்ம டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கிளாஸுடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கிளாஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்கிறேன், ஒரு கிளாஸ் ஒன்று நான் என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸுடைய நேம் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா மெம்பர்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ என்ன பண்ணுறேன், ஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து சேலரி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா மெம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வாய்ட் பைப் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் எம்ப்ளாயி டீடைல் அப்படின்னு என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சி அவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சி அவுட்டில் நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஒரு ஐடி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், சின்னதாக ஒரு கன்கார்டினேஷன் பண்ணுவோம். ஸோ அதாவது ஜஸ்ட் ஒரு இந்த டாட்டை வந்து நம்ம மர்ஜ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு இந்த இதனுடைய நேம் கொடுப்போம், அதாவது இந்த எம்ப்ளாயோடைய நேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து திரும்ப கன்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதாவது மந்த்லி சேலரி அப்படின்ட்டு நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செய்வோம், நம்மளுடைய சேலரியை யூஸ் பண்ணிப்போம். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஒரு எண்டல் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெம்பர் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸுக்கு நான் என்ன செய்கிறேன், இ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக பப்ளிக்காக ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சுப்போம், இதை வந்து நம்ம வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ப்ரீஃபாக. ஸோ நான் இப்போதைக்கு என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் இந்த வேரியபிள், இந்த டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இ டாட் ஐடிக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இ டாட் நேம் வந்து என்ன செய்கிறேன், கார்த்திக் அப்படின்னு என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ டாட் சேலரி. ஸோ சேலரிக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு 20,000 கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த இ டாட் இந்த பிரிண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, நம்மளுடைய ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாயோடைய நேம், நம்ம கொடுத்த மந்த்லி சேலரி, நம்மளுடைய சேலரியுடைய அமௌண்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிளாஸுக்குள்ளேயே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கிளாஸுக்கு வெளியே நான் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது? ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காவி பண்ணி நான் வெளியே போட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னால் இந்த வேரியபிள்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும், கிளாஸுடைய வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து வெளியே கிளாஸுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணணும், பட் நான் இந்த வேரியபிள்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ன போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் நேம் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, ரெண்டு கோலன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் ஜஸ்ட் கமெண்டில் எழுதுகிறேன். ஸோ ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், இந்த ரெண்டு கோலனை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ரிட்டர்ன் டைப் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே கொடுக்கக்கூடாது, ஸோ நம்மளுடைய கிளாஸுக்கு முன்னாடி கொடுக்கணும்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த கிளாஸில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் கிளாஸுக்கு வெளியே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது தேவையில்லை. ஸோ நான் ஃபஸ்ட் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இதை ஜஸ்ட் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸுக்கு வெளியே நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணாலும் எனக்கு வந்து அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அவுட்புட் தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஏன் இதை இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து இந்த கேஸில் நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குது நமக்கு இந்த கிளாஸில், நமக்கு வந்து ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 10 ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு வந்து ஒரு 20 லைன்ஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்மளால் திரும்ப வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 20 லைன்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம் இந்த கிளாஸுக்குள்ளே. ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்கிறோம், இந்த கிளாஸ் மூலிமா நம்ம வந்து திரும்ப இதை இந்த கிளாஸுக்கு வெளியே நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அதுதான், அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செய்வோன்னு சொன்னால், கிளாஸுடைய மெம்பர் ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.